போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் எஜுகேஷனல் சைக்காலஜி, அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான எஜுகேஷனல் சைக்காலஜியான பற்றிய பாடம் நம்பர் 6 சாப்டர் 6 மோட்டிவேஷன், அதாவது ஊக்குவித்தல் அப்படின்ற தலைப்பில் நம்மளுடைய எக்ஸ்பர்ட் மதுரையிலிருந்து திரு நாகேந்திரன் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சார் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 4 அப்புறம் வந்து சாப்டர் நம்பர் 3 ஏற்கனவே ஒரு 10 வீடியோ வரைக்கும் போட்டிருக்காங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கங்க. அந்த விளக்கத்தை ஒட்டி நமக்கு சைக்காலஜி டெஸ்ட் நிறையா கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பூரா சைக்காலஜியில் கொடுத்துருக்கேன், ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். PDF-ஆக நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைக்காலஜியை பற்றி தான். நான் சைக்காலஜி சம்மந்தமான அனைத்து விதமான லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 6 அந்த மோட்டிவேஷன் சம்மந்தமான அந்த வீடியோ விளக்கத்துக்கு போகலாம். அந்த வீடியோ விளக்கம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தேர்வில் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆளுங்கப்பட்ட ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாருங்கள் நண்பர்களே, நம்முடைய பதிவுக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் இருந்து நாகேந்திரன். முதலாவதாக ஆசிரியர் தேர்வு எழுதவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் நான் சைக்காலஜி மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஏற்கனவே யூனிட் 4, அதாவது 4வது யூனிட் எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு விட்ருக்கோம். இப்போ அடுத்தபடியாக யூனிட் 6வது யூனிட் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எடுக்க போகிறேன். இப்போ இந்த 6வது யூனிட்டில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஊக்குவித்தல்னா முத என்ன, ஊக்குவித்தல் என்ற வார்த்தையானது மோடம் அல்லது மூவர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அசைவு அதாவது மூவ் அல்லது இயக்கம் அதாவது மோட்டார் அல்லது நகர்தல் அதாவது மோஷன் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஊக்குவித்தல்லாம் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவனை நாம் ஊக்குவித்தால் அவன் கண்டிப்பாக பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், இல்லாட்டியும் கல்வியிலும் சரி அல்லது ஒழுக்கத்திலும் சரி கண்டிப்பாக அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மாணவனை நாம் ஊக்குவித்தால் கண்டிப்பாக அவன் நல்ல நிலைக்கு வருவான். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற பற்றி அந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை பற்றிய வரையறைகள் அதாவது டெஃபினேஷன் ஆஃப் மோட்டிவேஷன் யார் யார் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மெயினாக நம்ம இங்கே கவனிக்கணும். இப்போ முதலாவதாக அட்கின்சன் அப்படின்றவர் ஒருத்தர் சொல்கிறார், ஊக்கத்துக்கு சொல்கிறார், வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, ஊக்கம் ஒருவரது திறன்களை தூண்டுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மற்றும் ஒன்று அல்லது பல விளைவுகளை உருவாக்குவதாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அட்கின்சன் என்ன சொல்கிறாரு சுருக்கமாக, திறன்களை தூண்டுவது தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஊக்குவித்தல் அப்படின்றது. அவனோட ஒரு மாணவனோட இருக்க திறன்களை தூண்டுவது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோ அண்ட் குரோ அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஊக்கம் கற்றலுக்கு அடிப்படை மற்றும் கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குகிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறாங்க, கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு இவருடைய கருத்தை சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா டால்மென் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயிரிகள் இலக்கை அடைய அவசியமானது ஊக்குவித்தலாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இலக்கை, அந்த ஒரு உயிர் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு
ஊக்குவித்தல் முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெப் அப்படின்றவர் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு உயிரியை செயலாற்ற தூண்டும் நிகழ்ச்சியே ஊக்குவித்தல் ஆகும். அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா செயல்பட வைக்கிறது. அப்போ செயல்பட வைக்கிறதுக்குரிய ஒரு ஊக்குவித்தலை செய்தல் அப்படின்னு ஹெப் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏ பெர்னார்டு அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு? ஊக்குவித்தல் என்பது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செயலாற்றாத ஒருவரை ஊக்குவித்தல் மூலம் தூண்டப்பட்டு விரைவாக செயல்பட வைப்பதாகும். அப்போ இந்த ஊக்குவித்தல் என்ன செய்யுது அப்படின்னா ஒருவரை விரைவாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து பொதுவான சில கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க? கற்றலும் ஊக்குவித்தலும் ஒன்றையொன்று தொடர்புடையதாகும். கற்றலும் ஊக்குவித்தலும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகும்னு சொல்லுவாங்க. அனைத்து செயல்களுக்கும் ஆதாரம் ஊக்குவித்தலே ஆகும். அப்போ இது எங்கே என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு மாணவனை ஊக்குவித்தால் அவன் கல்வியில் முன்னேற்றம் அடைவான் அப்படின்றத தான் இங்கே சுருக்கமாக சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு தனது திறமை, அறிவு, ஆர்வம் முதலியவற்றை ஒருங்கிணைத்து கற்றல் அடைவை அடைய ஊக்குவித்தல் அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஊக்குவித்தல் மூலம் அந்த மாணவனிடம் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுது. அதாவது கற்பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறது. எப்படி அப்படின்னா அந்த மாணவனுடைய திறமை கூடுகிறது, அறிவு கூடுகிறது, ஆர்வம் ஏற்படுகிறது. இதனால் அவன் விரைவாக கற்று கல்வியில் நல்ல நிலையை அடைய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊக்குவித்தலின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஊக்குவித்தல் வகைகள் நல்லா கவனிச்சிக்கிங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. அக ஊக்குவித்தல், மற்றொன்று புற ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கம்பேரிசனோட உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ அக ஊக்குவித்தல் என்ன சொல்கிறாங்க? இது ஒருவரது உள்ளுணர்வு, விருப்பம் மற்றும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அமையும் அப்படின்னு அக ஊக்குவித்தலுக்கு சொல்கிறாங்க. உதாரணமாக என்ன சொல்கிறாங்க? ஒரு மாணவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மற்றொரு மாணவனை பார்த்து அவன் என்ன செய்கிறான், நல்லா படித்து பரிசு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடையில் பரிசு வாங்குறான் படித்ததுக்காக அப்படின்னு சொன்னால் அவனை மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், படித்து நம்மளும் அந்த ப்ரைஸை வாங்கணும் அப்படின்னு அவன் நினச்சான் அப்படின்னு சொன்னால் இது வந்து அவனுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு ஊக்குவித்தல் ஆகும். அது அவனுக்கு உள்ளே இருந்து வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தன் விருப்பத்துடன் செய்யும் செயலாகும். இது வந்து என்ன செய்கிறான், அவன் தன் விருப்பத்தோடு செய்யணும்னு நினைக்கிறான், அவன் விருப்பப்பட்டு செய்கிறான் அந்த இதை. இதுக்கு பிற எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறது, ஓவியம் வரைகிறதுல ஆர்வமாக இருக்கிறது, வேறு பயிற்சிகளில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத சொல்லலாம். அப்போ இது வந்து என்ன காமிக்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சிக்கிங்க, இது அவனின் உண்மையான ஆர்வத்தை காட்டுகிறது. இதுதான் அக ஊக்குவித்தல். சரி, இதை கம்பேர் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா புற ஊக்குவித்தல் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு அதே மாணவன் எடுத்துக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவனுக்கு வெளியிலிருந்து உந்தப்படுகிறது. அதாவது புற ஊக்குவித்தல் வந்து அந்த மாணவனுக்கு வெளியிலிருந்து உந்தப்படுகிறது. உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மாணவனை சிறப்பாக கற்க என்ன செய்கிறோம் அப்படின்னா அவனை தூண்டுறோம். அதாவது ஆசிரியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தூண்டுறாங்க, நல்லா படித்தேன்னா நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜ் போனால் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம தூண்டுறோம். இதே போல் வீட்டில் பெற்றோர்களும் சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கை நீ நல்லா படித்தேன்னா நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ரெண்டு மூணு வேலை என்ன செய்வாங்க, உதாரணம் காட்டி கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து அவனை ஊக்குவிக்கிறது. இதைத்தான் புற ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பிறரால் நிகழும். அப்போ பிறரால் நிகழும்ன்றப்ப என்ன சொல்கிறோம், இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய் அப்படின்னு என்ன செய்கிறோம், அவனுக்கு நம்ம கட்டளை இடுகிறோம். அதன் மூலம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவன் ஊக்குவித்தல் பெற்று படிப்பிலோ ஒழுக்கத்திலோ என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய முன்னேற்றத்தை காண்பிக்கிறான். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இப்போ அதை என்ன நல்லா படி செய்ய அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொன்று ஊக்குவித்தல் என்ன செய்கிறோம், அவனை பற்றி புகழ்கிறோம், உனக்கு உனக்கு திறமை இருக்குது நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நீ ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம வகுப்பில் சில மாணவர்களை புகழ்வோம். இல்லாட்டி அவனுக்கு என்ன செய்கிறான், பரிசு கொடுக்குறோம்,
இல்லாட்டி போட்டி நடத்தி அதன் மூலம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவனை ஊக்குவிக்கிறான். அடுத்து இன்னொரு விதமாகவும் இருக்குது, அதாவது தண்டனை கொடுப்பதன் மூலமும் அவனை நாம் ஊக்குவிக்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவனின் உண்மையான ஆர்வத்தை காட்டுவதில்லை. இதுதான் அக ஊக்குவித்தலுக்கும் புற ஊக்குவித்தலுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா அழுத்தமாக ஆழமாக ஊக்குவித்தல்னால் என்ன, அதனுடைய வகைகள், அதுக்கு சரியான விளக்கங்களோடு வந்து தந்திருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.